அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவு என்னவென்றால், சித்திரை மாதம் பௌர்ணமி, அதாவது சித்திரை மாத தேதி, நேரம் மற்றும் முக்கியத்துவம் விரதத்தை பற்றி பார்க்கலாம். 2024 ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி ஏற்படும். எனவே இந்த பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகன் மற்றும் அம்பாளை வழிபடுவதும் சிறப்பாகும். ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உள்ளன. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி ஏகப்பட்ட விசேஷங்களை உள் அடக்கிய ஒரு நாளாகும். பங்குனி மாத பௌர்ணமி அன்றுதான் தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்தன. மகாலட்சுமி, வள்ளி, சாஸ்த போன்றோர் அவதரித்தனர். சித்திரை மாத பௌர்ணமி அன்றுதான் சித்திரகுப்தன் அவதரித்தார். சித்திரா பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து பாவங்கள் தீர வழிபடுவது வழக்கமாகும். 2024 சித்திரை மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது, நேரம் மற்றும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். சித்திரை மாதம் 2024 பௌர்ணமி நேரத்தை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் சித்திரை பௌர்ணமி 23/2024 அன்று வருகிறது. சித்திரை மாதம் 2024 பௌர்ணமி திதி நேரம் ஏப்ரல் 22/2024 திங்கட்கிழமை மாலை 5:55 முதல் ஏப்ரல் 23/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 7:48 வரை இருக்கிறது. உதய நாளிகை என்று கூறப்படும் சூரியன் உதயமாகும் போது இருக்கும் திதியின் அடிப்படையில் 2024 சித்திரா பௌர்ணமி ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. சித்திரா பௌர்ணமியின் முக்கியத்துவம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி ஏற்படும். எனவே இந்த பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகன் மற்றும் அம்பாளை வழிபடுவதும் சிறப்பாகும். சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று என்ன செய்யலாம்? இந்த பௌர்ணமி திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை இரவு முடிவடைகிறது. பெரும்பாலான கோவில்களில் சித்திரா பௌர்ணமி அன்று மகா உற்சவம் நடைபெறும். எனவே அன்று திங்கட்கிழமை மாலை சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம். அதே போல செவ்வாய்க்கிழமை அம்பாளை துர்க்கை அம்மனை வழிபட்டு அன்னதானம் செய்வதும் மிகவும் சிறப்பு. பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்குவது வீட்டில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம். சித்திரா பௌர்ணமி அன்று நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை நிர்வகிக்கும் சித்திரகுப்தன் அவதரித்தார். எனவே சித்திரா பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு, புண்ணிய நதிகளில் நீராடுதல் போன்றவை பாவங்களிலிருந்து விடுதலை பெற உதவும். 2024 சித்திரா பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல உகந்த நேரம். ஏப்ரல் 22/2024 மாலை 6 மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது. செவ்வாய் இரவு வரை நீடிக்கிறது. எனவே சித்திரை மாதம் பௌர்ணமி சித்திரை நட்சத்திரம் நாளில் கிரிவலம் விரும்புபவர்கள் திங்கள் மாலை 6 மணியிலிருந்து ஏப்ரல் 23 இரவு 8 மணி வரை கிரிவலம் செல்லலாம். இதுதான் நாம் சித்திரா பௌர்ணமி கடைபிடிப்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.